நான் உங்கள் தளபதி ரசிகன், தளபதி ரசிகன் நான் உங்கள் சுரேஷ். நம்ம பிகில் படத்துல இருந்து நாளைக்கு ஒரு செம்மையான ஒரு அப்டேட் வரப்போகுது. அதை பார்க்குற முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்கு எல்லாம். நம்ம பிகில் படத்தோட வந்து சிங்கிள் ட்ராக் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அது வந்து சிங்கிள் ட்ராக்கோட வந்து கிட்டத்தட்ட வந்து லிரிக்ஸோட அந்த வரிகள் வந்து நேற்று வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது ஆல்ரெடி வந்து யூடியூப்ல வந்து வெளியே ஆயிடுச்சு. யூடியூப் மட்டும் சோசியல் மீடியால வந்து இணையதளத்தில் வெளியாயிருச்சு. அதே பார்த்தா நம்ம சிங்கப்பெண்ணை சாங் வந்து நம்ம ஏஆர் ரகுமான் அவர் தான் பாடியிருக்காரு. அது மட்டும் கிட்டத்தட்ட அந்த சாங்ஸ் வந்து மியூசிக்கே வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். நானும் வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த இதெல்லாம் வந்து சர்ச் பண்ணி பார்க்கப்போ தான் வந்து ஒரு சாங்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு சேனலில் பார்த்துட்டேன். அவங்களை கீழே வேற கமெண்ட் பண்ணேன், தயவு செய்து இந்த சாங்கை தூக்கிருக்கணும்னு. ஒருத்தன் தேவையில்லாமல் அதை போட்டோ வச்சுருக்கான். நிறைய பேர் நம்ம தளபதி ரசிகர்கள்லாம் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க, அந்த சாங்கை தளபதி தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அஃபீஷியலாக அந்த சாங் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவனுக்கு காப்பிரைட் கொடுப்பாங்க. இருந்தாலும் இப்போதைக்கு அவன் வந்து அது போட்டுக்கிறது நல்லதாக படலை. எனக்கே நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த சேனல் பேர் கூட ஏதோ ஒரு வீரத்தமிழ்னு ஏதோ ஒரு அந்த சேனல் பேர். அதெல்லாம் அந்த சாங்ஸ் பார்த்தேன். உண்மையிலே வேறு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம வந்து அர்ச்சனா கல்பத்தி ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ட்விட் போட்டிருந்தாங்க, நாளைக்கு வந்து அபிஷனா அந்த சிங்கப்பெண்ணை சாங் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10 கேர்ள் இருப்பாங்க. நம்ம தளபதி அவர்கள் வந்து ஃபுட்பால் கீழே வச்சுட்டு இது கால் வச்சு பக்காவாக செம்மையாக நிற்பார். அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம சர்க்கார் படத்தில் எப்படி கோட் ஷர்ட்லாம் போட்டுகிட்டு இருப்பாங்களோ அதே மாதிரி தான் வந்து இந்த இதுலேயும் வந்து ஆளு கோட் ஷர்ட்லாம் போட்டு சூப்பராக வந்து நிற்பாப்பில் நம்ம தளபதி அவர்கள். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த 10 கேரில் வந்து சைடில் நிற்பாங்க. ஏற்கனவே வந்து நம்ம ஷாருக்கான் வந்து ஒரு இந்து ஜான் சொல்லிட்டு ஒரு அதாவது ஒரு ஷாருக்கான் ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு லுக் வந்திருக்கு. இதனால் என்ன ஆச்சுன்னா இந்த இதுக்கு அதுக்கு வந்து அதை பார்த்து தான் நம்ம அட்லியே வந்து காப்பி அடித்து இதுக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 10 கேரில் வந்து 11 பிளேயர்ஸ் வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து நம்ம அட்லி வந்து இதில் மட்டும் சொன்ன தவறு பண்ணிட்டாரு. ஏன்னா 11 பிளேயர்ஸில் வந்து 10 பேர் தான் வெளியிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரே ஒரு பிளேயர் வந்து கண்டிப்பாக வந்து வெளியிடாத காரணம் வந்து அது ரகசியமாக வச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரிய பிளேயராக கூட இருக்கலாம். அதுக்காக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்துஜா ரோபசங்கர் அவரோட பொண்ணு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து சைடில் வந்து அப்படியே தீ எறிகிற மாதிரி ஒரு காயம்பட்டிருக்கேன். 3 பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு இருக்காங்க. திரைப்படத்தில் இருக்கிற ஒருத்தர் இருக்காங்க. மொத்தம் 10 பொண்ணு. நீங்கள் இதை பற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த சாங்கு வந்து வேற லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இது இல்லாமல் நம்ம ஏஆர் ரகுமான வேறு பாடியிருக்காப்புல ரொம்பவே எக்ஸ்டரைஸ் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வெறித்தன சாங் நம்ம தளபதி அவர்கள் பாடியிருக்கிற சாங் வந்து ஃபஸ்ட் சிங்கிள் ட்ராக்காக வந்து ரிலீஸ் ஆகிட்டு எல்லாம் எதிர்பார்த்தோம். இது என்ன மேட்டர்னா அந்த சாங் ரிலீஸ் ஆன ஒரே காலத்தில் இப்போ சிங்கப்பெண்ணை சாங்ஸ் வந்து விடுறதுக்கு வந்து வாய்ப்பு ஆகி போச்சு. வெறித்தன சாங் வந்து செகண்ட் ட்ராக்காக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 40 வீடியோ வந்துகிட்டே இருக்குன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ப்ரோ.